Hi friends, welcome to Vadivu Kongu Kitchen. इनकी मैदा रोटी सॉफ्ट मैदा चपाती एप्पड़ी पन्नलाम पार्कलाम. और बाउल रेंडु कप मैदा एडुत्तुक्कुरेन सलिच्चु एडुत्तुक्कணும். इदुला कुकिंग सोडा और अरे टीस्पून पोडुरेन. उप्पु और टीस्पून அளவு கொஞ்சம் கம்மியா வேணும்னாலும் போட்டுக்கலாம். நல்லா எல்லா அந்த உப்புமா சோடாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துறணும். கலந்து விட்டதுக்கு அப்புறம் நாம ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு இதே மாதிரி கலக்கிரணும். நல்லா எல்லா பக்கம் கோட் ஆகுற மாதிரி நாம நல்லா மிக்ஸ் பண்ணிரணும். இப்போ பால் நல்ல சூடான பால் ஊத்தலாம். தண்ணி ஊத்தியும் பிசையலாம். பட் பால் ஊத்தி பிசைஞ்சு நம்ம செய்யறப்ப டேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால 2 கப் மைதாக்கு 1 கப் பால் சரியா இருக்கும். சப்போஸ் மைதா சில டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தேவையா கூட ஆகும். நம்ம பார்த்துக்கிட்டு ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் தைரியமா ஊத்திடலாம். அதுக்கு அப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம பிசைய வேண்டியது இருக்கும். தண்ணி ஊத்தி பிசைற மாதிரியே தான் நம்ம பாலும் எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஊத்தி நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி கலக்காம பாலே ஊத்தி பிசைஞ்சா டேஸ்ட் கொஞ்சம் வேற டிஃபரண்டா நல்லா இருக்கும். நல்லா பிசைஞ்சிரணும். அதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு சுத்தி வர நல்லா கோட் பண்ணி இத வந்து நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறணும். மூடி வைக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறமும் ஒரு ஸ்பூன் நம்ம ஆயில் விட்டு கோட் பண்ணியிருக்கிறோம். ஒரு துணியை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி 3 மணி நேரம் வச்சிடலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் வேத்துக்குது பாருங்க. அது இந்த தட்டிலேயே இருந்துக்கும். துணி போடலைன்னா நமக்கு உள்ள வேத்து ஈரமாகும். மாவு வந்து ஈரமாயிரும். அதுக்காக தான் அந்த துணி போடுறது. திரும்ப இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். குக்கிங் சோடாலாம் போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சதுனால இப்பவே அப்படியே அமுத்துறப்ப பபிள்ஸ் மாதிரி எல்லாம் வருது. மாவுலேயே அப்படியே வருது. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பால் சைஸுக்கு நமக்கு ஒரு ஒரு ரொட்டிக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் கீழே இதில் வச்சிருக்கிறேன். இப்போ எண்ணெய் தடவிட்டு நம்ம தேய்ச்சா ஈஸியாக வரும். நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லேசாக தேய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கூட தேவையில்லை. ஒரு அரை ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணும். நல்லா தடவிடணும். கையில் கூட தடவலாம். சரி இந்த ப்ரஷ்ஷில் தடவினா நமக்கு கை திரும்ப கழுவிட்டு இருக்க வேண்டாமேன்னு அதுலேயும் தடவலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கணும். முதல்ல ஒரு தடவை மடித்து திரும்ப ஒரு தடவை நம்ம மடிச்சுக்கணும். அதே மாதிரியே இது இந்த சைடும் அதே மாதிரி மடிச்சோம்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிருது. திரும்ப இப்போ நம்ம தேய்க்கணும். ரொம்ப தேய்க்க இப்போ இது வந்து ஒட்டிக்கிட்டே வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெயோ அல்லது மாவு மைதாவே வர மாவோ போட்டு கூட தேய்ச்சிக்கலாம். அதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டு தேய்க்கிறப்ப நமக்கு அப்படியே ஸ்கொயராகவே கிடைக்கும். ஷேப் ஒன்றும் பெருசாக முக்கியம் இல்லை. இருந்தாலும் சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்கொயராக போடுறோம் அவ்வளோதான். இந்த ஷேப்புக்கு நம்ம தேய்ச்சிட்டோம். இப்போ நல்லா சூடாக இருக்குது தோசைக்கல். அதில் போடுறேன். பபிள்ஸ் வந்ததுன்னா அடியில் நட்டாக நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த அளவு மேலே பபிள்ஸ் வந்தது இல்லையா அந்த டைமில் நம்ம திருப்பி போட்டுக்கணும். இப்போ வந்து அந்த சைடும் இதே அளவு வெந்துருச்சுன்னு நமக்கு ஒரு டைம் நமக்கே தெரியும். வெந்திருக்குது கொஞ்சம் மேலே தூக்குதுன்ட்டு. அதுவும் இதே மாதிரி brown dots வந்து ரெண்டு சைடும் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு பவந்திருக்குது நமக்கு. இப்போ வந்து நம்ம நெய் ஊத்துறோம். அந்த தோசை கரண்டியை அடியில விட்டுட்டு அடியில விடுறோம். ஒரு அரை டீஸ்பூன் நெய் ஊற்றா போதும். அடியில தான் இப்போ நெய் இருக்குது. நல்லா பொஸ்ஸுன்னு எந்திரிச்சு வருது பாருங்க. திருப்பி போட்டுட்டோம். அதே மாதிரி அடியில அந்த தோசை கரண்டியை வச்சுட்டு இன்னொரு அரை ஸ்பூனா அந்த சைடுக்காக அடியிலேயே விடணும். அடியில் போயிடுது. அது அப்படியே அப்படியே எந்திரிக்குது பாருங்கள். அடியில் விட்டுட்டோம். அந்த மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி விட்டு நம்ம அப்படியே வேக வச்சுக்கிறோம். இதே மாதிரி நான் கோதுமை மாவில் கூட போட்டிருக்கிறேன் கோதுமை ரொட்டின்னு. இதே டைப்லயே தான் நான் போட்டிருக்கிறேன் கோதுமை ரொட்டி மைதா ரொட்டி. நம்ம வந்து பரோட்டா வேற மாதிரி நம்ம பண்ணுவோம். இது ஒரு விதமாக ரொம்ப நம்மளுக்கு நல்லா இருக்கும். சூப்பரான மைதா ரொட்டி சாப்பிட்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஸ்பைஸியாக வந்து நமக்கு பன்னீர் புரிஜி, எக்கு உடச்சி ஊற்றின குழம்பு, அப்புறம் வேற எக் குருமா, எது வேணாலும் நம்ம நல்லா இருக்கும். மட்டன் குருமா, சிக்கன் குருமா எல்லாமே இந்த ரொட்டிக்கு நல்லா இருக்கும். நல்லா சூடாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி லேயர் லேயராக வரும். ரொம்ப சுடுது. நான் உள்ளேயும் 2-3 லேயர் இருக்கும், வெளியில் இருக்கிற 2 லேயர் இல்லாமல். சூப்பரான மைதா ரொட்டி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.